முன்னொரு காலத்தில் ஒரு ஊரில் ஒரு மனிதர் ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டு வராரு. அந்த மனிதருக்கு எப்போவுமே அதிகப்படியாக கோபம் வந்துக்கிட்டே இருக்குது. அது தவறு அப்படிங்கிறது அவருக்கே தெரியுது. ஆனாலுமே அவரை மீறி பல இடங்களில் அதிகப்படியாக கோபப்பட்டுறாரு. இதனால் என்ன ஆகுதுன்னா, தினம் தினம் அவருடைய வாழ்க்கையில் பிரச்சனையாகவே போய்கிட்டு இருக்குது. வெளியில் மட்டும் கிடையாதுங்க, அவங்க குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட கூட அந்த கோபம் வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகுது. யாராவது ஒருத்தர் சின்ன தவறு செஞ்சால் கூட இவருக்கு அதிகப்படியாக கோபம் வந்துடுது. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அதிகமாக கோபப்பட ஆரம்பிச்சிட்டார். இதனால் இவருடைய உடல்நிலையும் சரியில்லாமல் போயிடுச்சு, இவருடைய மனநிலையுமே சரியில்லாமல் போயிடுச்சு. இப்போது இந்த கோபத்தை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு பல பேர்கிட்ட ஆலோசனை செய்கிறாரு. நிறைய பேர் நீங்கள் வந்து மருத்துவர்கிட்ட ஆலோசனை செய்யுங்க அப்படிங்கிறாங்க. ஒரு சிலர் வந்து நீங்கள் யோகா பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர்லாம் நீங்கள் ஒரு நல்ல மனநல ஆலோசகர்கிட்ட போய் பாருங்கள், கண்டிப்பாக அவர்கிட்ட பேசும்போது உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான கருத்துக்களை எல்லாருமே சொல்கிறாங்க. இவருமே எல்லோரும் சொல்கிறதுமே ஒவ்வொன்றா செஞ்சு பார்த்துக்கிட்டே வராரு. ஆனால் என்ன பண்ணாலுமே இவரால் அந்த கோபத்தை கட்டுப்படுத்தவே முடியலை. ஒரு கட்டத்தில் ரொம்ப எல்லை மீறி அவருக்கு கோபம் வர ஆரம்பிச்சிருச்சு. யாருக்கிட்டையுமே சரியாக பேசுறது கூட கிடையாது. மற்றவங்கெல்லாம் இவரை பார்த்தா எல்லாருமே ஒதுங்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ரொம்ப தனிமையாக இருக்கிற மாதிரி உணர ஆரம்பிச்சிட்டாரு. அந்த சமயம் அவரோட ஊருக்கு ஒரு ஜென் துறவி ஒருத்தர் வராரு. இப்போது இவருடைய நண்பர் ஒருத்தர், இங்கே பாருப்பா, நீ வந்து இப்போ இந்த கோபத்தினால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்க, இதனால் பலவிதமான பிரச்சனைகள் உனக்கு வந்துக்கிட்டு தான் இருக்குது. நீ எவ்வளவோ முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க, ஆனால் உன்னால் அந்த கோபத்தை கட்டுப்படுத்த முடியல. இப்போ கடைசி முயற்சியாக நம்ம ஊருக்கு ஒரு சென் துறவி வந்திருக்காரு, அவரை போயிட்டு கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் சொல்கிறாரு. சரி, இந்த மனிதருக்குமே வேறு வழி இல்லை, எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டாரு, சரி இதையும் முயற்சி பண்ணி பார்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் சீக்கிரமாக எழுந்து குளிச்சு ரெடியாகி அந்த சென் துறவியை பார்க்குறதுக்காக போகிறாரு. அந்த சென் துறவி இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அமைதியாக இருக்குது. இவர் அந்த சென் மடத்துக்குள்ளே நுழையும் போது ஒரு விதமான ஆழ்ந்த அமைதியை அவர் மனசுக்குள்ளார அவர் ஃபீல் பண்ணுறாரு. போயிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த சென் துறவியை பார்க்குறாரு. இப்போ ரெண்டு பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த மனிதர் அந்த சென் துறவிக்கிட்ட, ஐயா, என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு, ஆனால் எப்போது அந்த கோபம் அப்படிங்க எனக்குள்ளே வந்துச்சோ அப்பையிலிருந்து என் வாழ்க்கையில் பிரச்சனைகளாகவே தான் இருக்குது. என்னால் இந்த கோபத்தை கட்டுப்படுத்தவே முடியல. சின்ன சின்ன விஷயத்து கூட அதிகப்படியாக கோபப்பட்டுடுறேன். இது தவறு அப்படின்னு எனக்கு தெரியுது, ஆனாலுமே என்னை சரி செஞ்சுக்க முடியலைங்க ஐயா. நானும் எவ்வளோ முயற்சி பண்ணிட்டேன், ஆனாலுமே எதுவுமே பலனடிக்க மாட்டேங்குது. நீங்கள் தான் எனக்கு ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கண்ணீர் மல்கி அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காரு. இப்போ இது எல்லாமே கேட்டுக்கிட்டு இருந்த அந்த சென் துறவி ரொம்ப அமைதியான ஒரு குரலில், சரிப்பா, நீ எப்போவுமே கோவப்பட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்கிற இல்லையா, இப்போ ஒன்று பண்ணு, எனக்கு அந்த கோவத்தை இப்போ காட்டேன், அந்த கோவத்தை வெளிக்காட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அந்த மனிதருக்கு ஒன்றும் புரியலை. இல்லைங்க ஐயா, அது எப்படி என்னால் உடனே என்னால் எப்படி கோவப்பட முடியும், அந்த கோபம் அப்படிங்கிறது எப்பயாவது எதிர்பாராத விதமாக என்னையே அறியாமல் கோவப்பட்டுறேன், அதற்கான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையை அமைஞ்சால் தானே நான் கோவப்பட முடியும், இப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லையே, நான் எப்படி கோவப்பட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சென் துறவிக்கிட்ட சொல்கிறாரு. இப்போ அந்த சென் துறவி மறுபடியும், அது எப்படிப்பா, அந்த கோபம் அப்படிங்கிறது உனக்கு அடிக்கடி வந்துக்கிட்டு தான் இருக்குது, அதனால் பல பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, அப்படி இருக்கும்போது அந்த கோபத்தை எனக்கு காட்டு அப்படிங்கிறேன், ஆனால் உன்னால் காட்ட முடியல, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இப்போது உனக்குன்னு ஒரு குணநலங்கள் இருக்குது, அடிப்படையாக உனக்குன்னு ஒரு சில குணநலங்கள் இருக்குது, அது உனக்கே சொந்தமானது. இப்போது ஒரு பொருள் உனக்கே சொந்தமானதாக இருந்துச்சுன்னா அந்த பொருளை எப்போ வேணாலும் யார்கிட்ட வேணாலும் நீ தயங்காமல் காட்டலாம், ஏன்னா அது வந்து உன்னுடையதாக இருக்கும். அதுவே எந்த பொருள் உன்னுடையதாக இல்லையோ அந்த பொருளை நீங்கள் மற்றவங்கக்கிட்ட சரியாக வெளிக்காட்டவே முடியாது. அதுபோல தான் அந்த கோபம் அப்படிங்கிறது உன்னுடைய அடிப்படை குணநலனே கிடையாது, அது எப்பயாவது உனக்கு வந்து வந்து போயிட்டுருக்கு. அதனால தான் நான் வந்து இந்த கோபத்தை வெளிப்படுத்து, கோபத்தை வந்து எனக்கு காட்டு அப்படிங்கும்போது உன்னால் அந்த கோபத்தை காட்ட முடியலை. அதனால் எப்பயோ வந்து வந்து போகிற அந்த கோபத்தை வச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை நீ ஏன் கெடுத்துக்கணும், அந்த கோபத்தினால என்னென்ன விளைவுகள் வருதுன்னே உனக்கு தெரிஞ்சிருச்சு, அந்த கோபம் உன்னுடையது கிடையாது அப்படிங்கிறதையுமே நீ புரிஞ்சுக்கணும்,
அதை புரிஞ்சுக்கிட்டேன்னா கண்டிப்பாக அடுத்த முறை நீ கோவப்படும் போது கொஞ்சம் நிதானமாக இருப்ப. அது நாளடைவில் அது அப்படியே உனக்கு பழக்கமாக மாறிடும். அப்படி பழக்கமாக மாறிடுச்சுன்னா கண்டிப்பாக அந்த கோபம் அப்படிங்கிறது உன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். அதனால் மற்றவங்களும் பாதிக்கப்பட மாட்டாங்க, நீயும் பாதிக்கப்பட மாட்டே. அதனால் எதை பற்றியும் கவலைப்படாமல் தைரியமாக போப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதருக்கு ஒரு நல்ல அறிவுரையை சொல்லி அங்கேருந்து அனுப்பி விடுறாரு. அன்னையிலிருந்து பார்த்தீங்கன்னா எப்போல்லாம் இவருக்கு அந்த கோபம் வருதோ அந்த சமயம் இந்த சென் துறவி சொன்னது இவருக்கு ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த கோபம் அப்படிங்கிறது இவருக்கு சொந்தமானது கிடையாது, அதனால் அதை நான் வெளிப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ளாரே சொல்லிக்கிறாரு. இதனால் என்ன ஆகுதுன்னா எப்போல்லாம் கோபம் வருதோ அந்த சமயத்தில் ரொம்ப அமைதியாக அந்த கோபத்தை வெளிக்காட்டாமல் அமைதியாக கடைப்பிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இது ஒவ்வொரு நாளுமே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆரம்பிக்கிற ஒரு சில நாட்களில் ரொம்ப கஷ்டப்பட்டார். ஆனால் நாளடைவில் ஒரு சில வாரங்கள்லேயே அந்த கோபம் அப்படிங்கிறது முற்றிலுமாக குறைஞ்சி ரொம்ப அமைதியான ஒரு மனிதராக மாறிட்டார். இந்த மாற்றம் எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. அவங்க குடும்ப உறுப்பினர்களாகட்டும் இல்லை அவருடைய நண்பர்களாகட்டும் எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியம்தான். இதுக்கு முன்னாடி பேசின மனிதருக்கும் இப்போ இருக்கிற மனிதருக்கும் ரொம்ப பெரிய ஒரு வித்தியாசம் தெரியுது, ரொம்ப பெரிய ஒரு மாற்றம் தெரியுது. அந்த மாற்றத்தை எல்லாருமே இவர்கிட்ட சொல்லவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. இப்போ யாரெல்லாம் இவரை பார்த்தாவே ஒதுங்கி போனாங்களோ எல்லாருமே இவர்கிட்ட நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்க, நல்லா பழக ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் மனசில் இருந்த அந்த கோபம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட இல்லாமல் ஒரு அமைதியான ஒரு மனிதராக மாறிட்டார். இதுபோல் தாங்க நம்ம வாழ்க்கையிலுமே இந்த கோபம் அப்படிங்கிறது நமக்கு சொந்தமானது கிடையாது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்தோம்னா எல்லோரு மேலேயும் எதுக்கு எடுத்தாலும் கோபப்பட்டுக்கிட்டு இருக்க மாட்டோம். அந்த கோபம் அப்படிங்கிறது ஒரு உணர்ச்சி தாங்க, அது கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும். அது மிருகங்கள்லேருந்து மனிதர்கள்லேருந்து எல்லாருக்கிட்டையுமே அந்த கோபம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். எப்படி நீங்கள் அதை வெளிப்படுத்துகிறீங்க அப்படிங்கிறதுல தான் அந்த கோபத்தினால வர நன்மைகளும் தீமைகளும் அமையுது. அதனால் இதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ரொம்ப அதிகப்படியாக உங்களுக்கு கோபம் வந்துச்சு அப்படின்னா இந்த கோபத்தினால வர விளைவுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த கோபம் அப்படிங்கிறது உங்களுடைய ஒரு அடிப்படை உணர்ச்சியே கிடையாது, அது உங்களுடைய குணநலனே கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் உணருங்க. இந்த மாதிரி நீங்கள் உணர்ந்தீங்கனாவே போதும், கொஞ்ச நேரத்தில் அந்த கோபம் அப்படிங்கிறது கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். அதனால் இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க, அதிகப்படியான கோபப்படுறது உங்களுக்கும் நல்லதில்லை, உங்களை சார்ந்தவங்களுக்கும் நல்லதில்லை. உங்கள் கோபத்தை கட்டுப்பாட்டில் வைங்க, எல்லாருமே மகிழ்ச்சியாக இருப்பாங்க, நீங்களும் மகிழ்ச்சியாக இருக்கலாம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.